ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் மேஹூ அப்படின்னா நான், ஐஎம். இது ஆக்சுவலாக இதோட மீனிங் வந்து மைன், பட் ஆனால் சொல்லும் போது மே அப்படின்னு தான் ஹிந்தியில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை தான் நம்மளும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். மே லடுக்காகும் அப்படின்னா நான் பையனாக இருக்கிறேன் அப்படின்றது பொருள். ஆனால் இருக்கிறேன்ற வேர்டை யூஸ் பண்ணாமலேயே நமக்கு தெரியும் நான் ஒரு பையன் அப்படின்றது நமக்கு புரியும். இங்கிலீஷில் பார்த்தோன்னா ஐ ஆம் அ பாய், ஐன்றது நான், அ பாய்ன்றது பையன், அப்போ ஆம் அப்படின்றது இருக்கிறேன்ற வேர்டை குறிக்கிறது, இருக்கிறேன்ற பொருள். ஸோ அதே மாதிரி தான் ஹிந்தியில் ஹூ அப்படின்றது இருக்கிறேன் அப்படின்ற பொருளை குறிக்கிறது. ஸோ மே லடுக்கா ஹூ, மே வந்தால் ஹூ அப்படின்றது தான் ஜென்ரலாக வரும். நீங்கள் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது எதுக்காகனா எப்போவுமே ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப் வராது. ஸோ அதனால் நம்ம லைன் தான் மார்க் பண்ணணும். மே ராம் ஹூம், நான் ராமன், ஐ ஆம் ராம். மே வித்யார்த்தி ஹூம் அப்படின்னா நான் ஒரு மாணவன், ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். மே வக்கீல் ஹூம், நான் ஒரு வக்கீல், ஐ ஆம் எ லாயர். மே அத்யபக் ஹூம் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியர், ஐ ஆம் எ டீச்சர். மே வியவஸ்தாபக் ஹூம் அப்படின்னா நான் நிர்வாகி, ஐ ஆம் த மேனேஜர். நமக்கு வேணும்னா ஐ ஆம் இன்ஜினியர்னு போட்டுக்கலாம். அப்படின்னா நான் ஒரு இன்ஜினியர்னு சொல்கிறதுக்கு ஐ ஆம் மே இன்ஜினியர் ஹூம், நான் டாக்டர்னு சொல்கிறதுக்கு மே டாக்டர் ஹூம், அந்த மாதிரி நம்மளே போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.